இபிஎஸ் தரப்பு வாதமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தற்போது தனி கட்சி நடத்தி வருவதாக இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தற்போது கூறி வருகிறார். முன்னதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கூறும் பொழுது அதிமுக பொதுக்குழுவுக்கான தீர்மானங்களை ரத்து செய்தும் மற்றும் அதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் தான் தொடுத்த வழக்கை தான் திரும்ப பெற தயாராக இருப்பதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இபிஎஸ் தரப்பு வாதமானது தொடங்கியிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் தற்போது தனிப்பட்ட கட்சியை வைத்து இயக்கி வருவதாக இபிஎஸ் தனது வாதத்தில் கூறியிருக்கிறார். இபிஎஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இபிஎஸ் இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது செல்லும் எனவும் அவர் தனது வாதத்தில் முன்வைத்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் அதிமுகவின் பொதுக்குழுவின் அந்த விதிகளை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக இபிஎஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. சட்ட விதிகளை பற்றி கவலைப்படாமல் ஓபிஎஸ் செயல்பட்டதாகவும் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன் தெரிவித்து வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் அதிமுகவின் பொதுக்குழுவை அவமதிக்கும் வகையில் இருப்பதாகவும் அதிமுகவின் சட்ட விதிகளை ஓபிஎஸ் மதிக்கவில்லை, அதன்படி அவர் செயல்படவில்லை என இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக். இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலிருந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது, விரிவான தகவல்கள்? வணக்கம். உணவு இடைவெளிக்கு பிறகு தற்போது விசாரணையானது மீண்டும் துவங்கியிருக்கிறது. இந்நிலையில் வைத்தியலிங்கம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் மணி தற்போது வாதம் செய்து வருகிறார். குறிப்பாக எம்எல்ஏ, அமைச்சர், மாநிலங்கள் உறுப்பினர் என எந்த பொறுப்பு வகித்து தம்மை விளக்கம் கேட்காமலே நீக்கியுள்ளார்கள் என்று ஏற்கனவே ஓபிஎஸ் சார்பில் அந்த பதில் ஏற்கனவே இன்று காலை விவாதிக்கப்பட்டதில் தற்போது வைத்தியலிங்கம் சார்பில் தற்போது விரிவாக விவாதிக்கப்பட்டு வருது. குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளராக இருந்த பின்னர் அதிகாரங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என இருவருக்கும் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது ஜெயலலிதா இறந்த பிறகு வெற்றிடமானது ஏற்பட்ட பிறகு இந்த இரண்டு தற்காலிகமாக மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது என்றும் தற்போது வார்த்தை வைத்திருக்கிறார். மேலும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதை அனுப்பப்பட்ட கடிதத்தை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்பதையும் தற்போது இந்த வாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 11/7 பொதுக்குழு நிறைவேற்ற தீர்மானங்கள் செல்லாது என்ற அடிப்படையில் இந்த விவாதமான தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இபிஎஸ் செய்து தொடர்ச்சியாக விவாதத்தை நீக்கிறீர்கள். ஓபிஎஸ்சி கட்சியிலிருந்து அவரது சொந்த தம்பியை நீக்கியுள்ளார் என்றும் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தனது கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து அவர் ஒருங்கிணைப்பாக இருந்த போதிலிருந்து ராஜாவின் செயல்பாடுகள் குறித்து ஓபிஎஸ் கட்சியிலிருந்து அவரது சொந்த தம்பியை நீக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விதிகளை பற்றி கவலை இல்லை, தாம் ஒருங்கிணைப்பாக இல்லை என்றால் கட்சி செயல்படக்கூடாது என்று ஓபிஎஸ் நினைக்கிறார் என்றும் வார்த்தை வைக்கிறார். அதாவது குறிப்பாக கட்சியின் விதிகளை பற்றி கவலை இல்லை, தாம் ஒருங்கிணைப்பாளராக இல்லை என்றால் கட்சி செயல்படக்கூடாது என்று ஓபிஎஸ் நினைக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் ஒருங்கிணைப்பாளராக இல்லாத கட்சி செயல்படக்கூடாது, குறிப்பாக அதிமுக செயல்படக்கூடாது என்று ஓபிஎஸ் நினைப்பதாக தற்போது வார்த்தை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தலைமை இடம் என்பது ஏற்கனவே அதிமுக சார்பில் அதாவது ஏற்கனவே அவர்கள் இன்று காலை குறிப்பிட்டபடி அதாவது அதிமுகவின் பொதுச் செயலராக அம்மா மட்டுமே இருப்பார், நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாகவே செயல்படுவோம் என்றதையும் மேற்கோள் காட்டி இன்றைய காலையிடம் ஓபிஎஸ் சார்பில் வைக்கப்பட்ட விவாதத்துக்கு பதில் கொடுக்கும் வகையில் தற்போது இந்த வார்த்தை வைக்கிறார். குறிப்பாக விதிகளை பற்றி ஓபிஎஸ் அவர்களுக்கு கவலை இல்லை, தாம் ஒருங்கிணைப்பாக இல்லை என்றால் கட்சி செயல்படக்கூடாது என்று ஓபிஎஸ் நினைக்கிறார் என்றும் இந்த வார்த்தை வைத்திருக்கிறார்கள். மேலும் பொதுக்குழுவை அவமதிக்கும் செயலில் அவரது செயல் உள்ளது என்றும் ஏற்கனவே பொதுக்குழு குறித்து அவர் ஏற்கனவே இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று காவல்துறையிடம் மனு கொடுத்தார். அதே போல இந்த பொதுக்குழுவில் ஒரு சில சிறப்பு தீர்மானங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தவிர சிறப்பு தீர்மானங்கள் ஏதும் கொண்டு வரக்கூடாது என்றும் ஒரு மனு ஒன்றை போற்றும். அது தொடர்பாகவும் இந்த இதில் கூறப்பட்டது. அதாவது எந்த ஒரு கட்சியின் சார்பில் எந்த ஒரு சிறப்பு தீர்மானங்களையும் கொண்டு வரக்கூடாது என்று ஒரு ஒருங்கிணைப்பாளரை எப்படி கொண்டு வரலாம் என்றும் இந்த கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் முகாந்திரம் இருந்தால் அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் முகாந்திரம் இருந்தால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களாகவும் கூட இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது என்றும் மேலும் இதில் இந்த வாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மேலும் இபிஎஸ் இடைக்கால பொதுச்செயலாளர் என்பதை உலக அறியும். அதாவது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி காலாவதியாகிவிட்டது. எனவே அது தொடர்பாக நாங்கள் கட்சி ஒருமனதாக தான் சேர்ந்து இந்த முடிவெடுக்கிறோம். ஓபிஎஸ் சதவீதம் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 1% கட்சியினர் கூட இல்லை. எனவே யூபிஎஸ் அவர்கள் இடைக்கால பொதுச் செயலர் என்பதை உலகறியும் என்று இந்த வாக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் முகாந்திரம் என்றால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் கூட இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை கட்சியை விட்டு நீக்கிய ஒரு சில காரணங்களுக்காக இபிஎஸ் ஏற்கனவே கட்சியை விட்டு அவர்கள் நீக்கியிருந்தால், குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல்வேறு பேரை கட்சியை விட்டு நீக்கியிருந்தால், குறிப்பாக அந்த அதிமுகவில் நடந்த வன்முறை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மன்மையாக இந்த அதிமுகவை பொறுத்து நிற்கிறது. அதாவது பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஓபிஎஸ் பக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் மற்றும் இபிஎஸ் ஆதரவாளர்களும் முதன்முறையாக கட்சி அலுவலகத்துக்கு வந்து அங்கே சண்டையை தூங்கி அந்த தொடர்பாக அலுவலகம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானது. அதைத் தொடர்ந்து அரசு இந்த இருவரையும் அழைத்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஓபிஎஸ் செய்து கேட்டுக்கொண்டது அடிப்படையில் கூட அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. இந்நிலையில் தான் ஓபிஎஸ் தனக்கென்று ஒரு கட்சியை நடத்துகிறார் என்றும், அதாவது அவர் அதிமுகவில் இல்லை, ஆனால் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர் கட்சியை நடத்தி வைக்கிறார் என்றும் தற்போது இந்த வார்த்தை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை. அவர்களை அதாவது அவர் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுக்கு நாங்கள் செயல்பட முடியாது என்று ஏற்கனவே ஓபிஎஸ் சார்பில் இன்று வைத்த பதில் கொடுக்கும் அவர்களை நாங்கள் தகுதி நீக்கம் எதுவும் செய்யப்படவில்லை. அதே பற்றி அவர்கள் அதிமுக இல்லை என்பதையும் இந்த வாரத்தில் குறிப்பிட்டார். குறிப்பாக பொறுத்தவரைக்கும் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்ந்த பிறகு நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற 2 பதவிகள் மட்டுமே இருக்கும். மேலும் எந்த சூழலையும் நாங்கள் பொதுச்செயலாளர் போட்டிக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை தான் இன்று காலை ஓபிஎஸ் பக்கம் அதாவது வாதமாக வைத்தார்கள். இந்நிலையில் தற்போது இபிஎஸ் வாதமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் செயல்படுவதை நாங்கள் இப்போது வரை தவிர்த்து, அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் தற்போது வரை செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் வேட்டைகளை தான் வெற்றி பெற்றார்கள். எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது வரை நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் உரிமையை நாங்கள் பறிக்கவில்லை என்றும் தற்போது இந்த வார்த்தை இபிஎஸ் சார்பில் வைக்கிறார்கள். மேலும் அதாவது கட்சி அலுவலகம் என்பது எங்களுக்கு ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்தில் மிகப்பெரிய வன்முறைக்காராக ஓபிஎஸ் தான் கிட்டத்தட்ட ஆக்கிறார் என்பது ஏற்கனவே அவர்கள் குறிப்பிடப்பட்டு பல்வேறு விவாதங்கள் அது தொடர்பாக கூறினார்கள். அது தொடர்பான வழக்கம் ஏற்கனவே நிலுவையில் சொல்லிதான் தற்போது விவாதமானது நடைபெற்றுகிறது. குறிப்பாக இபிஎஸ் பக்கம் கிட்டத்தட்ட பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக எந்த ஒரு முடிவு எடுக்கவில்லை. அவர்கள் இப்போது வரை சட்டமன்ற உறுப்பினராகவே கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மற்றும் அவர்களுடன் சேர்ந்த ஆதரவாளர்களுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர் மொத்தமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த விதத்திலும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் குறுக்கே நிற்கவில்லை. சட்ட வதிகளின்படி கட்சியின் அடிப்படையில் தான் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கியிருக்கும். குறிப்பாக இந்த 4 பேர் மற்றும் இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலை நாங்கள் கட்சி விட்டு நிற்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் நாங்கள் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் அவர்களை கட்சி விட்டு நீக்கிய தீர்மானமானது கண்டிப்பாக செல்லும். ஏனென்றால் அவர்கள் கட்சிக்கு எதிராக எதிரான மனநிலையில் தற்போது செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த விவாதமானது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறதும் குறிப்பாக ஓபிஎஸ் தனது ஒரு தம்பியை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் மேலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விதிகளை பற்றி ஓபிஎஸ் அவர்கள் எந்த சூழலையும் போலப்படவில்லை. தான் ஒருங்கிணைப்பாளராக இல்லை என்றால் கட்சியே செயல்படக்கூடாது என்றும் ஓபிஎஸ் சார்பில் நினைக்கிறார் என்றும் தற்போது இந்த வாரத்தில் இபிஎஸ் சார்பில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் என்ன காரணம் சொல்கிறார் என்றால், அதாவது கட்சி தற்போது எந்த சூழலில் இருக்கிறது பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டும். குறிப்பாக கட்சியின் செயல்பாடு குறித்து தற்போது அமைதியாக இருக்கும் சூழலில் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அதாவது ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே தான் செயல்பட வேண்டும் என்று தற்போது ஓபிஎஸ் நினைக்கிறார் என்றும் மேலும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இது கட்சியின் செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. கட்சியின் நோக்கம் என்று ஒன்று இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இந்த அரசியல் சூழலில் கட்சியின் நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்திற்காக ஒரு செயல்படாமல் தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தற்போது இந்த நிலைப்பாடுகளை அவர் எடுத்து வருகிறார். பொதுக்குழுவை அவமதிக்கும் செயல்களில் அவர்கள் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்ததும் மேலும் இதில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் பொதுக்குழுவை அவமதிக்கும் மேலும் இந்த பொதுக்குழுவானது அதிமுகவை பொறுத்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாகவே கருதப்படுகிறது. இந்த பொது அதாவது கட்சியில் தற்போது உள்கட்சி தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உள்கட்சி தேர்தலான அறிவிக்கப்பட்டு இதில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அது தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகள் என்ற அனைவரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அந்த வகையான வேலைகள் தற்போது சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது பொதுச் செயலாளருக்காக எடப்பாடி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளுமே ஒரு பக்கம் வேகமாக நடந்துவிட்டு சொல்லி இந்த வழக்கானது மிகுந்த முக்கியத்துவம் இந்த வழக்காகவே இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தொண்டர்களால் மட்டுமே இந்த பொதுச்செயலாளர் பதவி கொண்டு வர முடியும், எந்த ஒரு நிர்வாகிகளாலும் கொண்டு வர முடியாது என எம்ஜிஆர் காலத்திலே நாங்கள் சட்டம் ஏற்றிவிட்டோம் என்று ஓபிஎஸ் சார்பில் இன்று காலையானது வாதமானது வைத்தார்கள். அடுத்து ஓபிஎஸ் சார்பில் பழைய கட்சியினுடைய விதிகள் எல்லாம் சுற்றிக்காட்டி, அதாவது ஏற்கனவே எம்ஜிஆர் இருந்த போது இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தது. அப்போது வெறும் நிர்வாகிகளால் மட்டுமே ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியாது, கிட்டத்தட்ட கட்சியில் உள்ள தொண்டர்கள் அனைவருமே தேர்ந்தெடுக்கும்படி இந்த விதிகளை மாற்றி இருக்கிறார்கள். அந்த விதிகளை மேற்கோள் காட்டி ஓபிஎஸ் சார்பில் இன்று காலை பேசப்பட்டுள்ளது. தற்போது அந்த விதிகளுக்கு முரணாக தான் தற்போது இபிஎஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று ஓபிஎஸ் சார்பில் இன்று காலை முதலே வாதமானது வைக்கப்பட்டது. ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் இதே போல நிர்வாகிகளால் ஒரு பிரச்சனை வந்த பொழுது அப்போது சட்ட திருத்த விதிகளை மாற்றி எம்ஜிஆர்கள் இந்த கட்சியை பொறுத்துக்கும் தலைவர் என்பவர் குறிப்பாக அதிக அதிகாரம் கொண்ட பொதுச்செயலாளர் என்பவர் தொண்டர்களால் மட்டுமே உருவாக்கப்பட முடியும், எந்த சூழலையும் தற்போது நிர்வாகிகள் உருவாக்கப்பட முடியாது, எனவே தொண்டர்கள் தான் அதிகபட்ச முடிவுகளை எடுப்பார்கள் என அந்த விதிகளின் அடிப்படையில் கூறினார்கள். எனவே இந்த அடிப்படையில் தற்போது இந்த விவாதமானது நடைபெற்றுக் கொண்டு இன்று காலை முதலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விவாதமானது நடைபெற்றிருக்கிறது.